மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அரசு இந்து கோவில்களில் இருக்க வேண்டியதில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வெளிமாநில பக்தர்கள் மீது 3 செக்யூரிட்டிகள் மற்றும் காவலர் ஒருவர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அரசு இந்து கோயில்களில் இருக்க வேண்டியதில்லை. 42 நாட்கள் விரதம் இருந்த ஐயப்ப பக்தர்கள் சபரிமலையில் இருந்து திரும்பியவுடன் ரங்கநாத சுவாமியை வழிபட விரும்பினர். ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலையில் சன்னதி அருகே அவர்களை 3 செக்யூரிட்டிகள் மற்றும் காவலர் ஒருவர் தாக்கியுள்ளனர். இதுகுறித்து ஐயப்ப பக்தர்கள் கேள்வி எழுப்பினர். இதன் விளைவாக கோவில் வளாகத்திற்குள் இரத்த களரி ஏற்பட்டது. இதுபோன்ற இந்து சமய அறநிலைத்துறையின் செயல்பாடுகளாலேயே கோவில்களில் இருந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்று தமிழக பாஜக வலியுறுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலின் புனிதத்தை கொடுக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக பாஜக இந்து சமய அறநிலைத்துறைக்கு எதிராக திருச்சி மாவட்ட பிரிவினர் கோவிலுக்கு வெளியே போராட்டம் நடத்துவர் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார்.